die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you... வீடு அப்படியே லைனாக இருக்கும் போல இருக்குங்க. லைனாக அப்படியே இருக்கு. எதுங்க விட்டு விட்டா அப்படியே லைனாக இருக்குது. இங்கே ரெண்டு வீடு, அங்கே ரெண்டு வீடு, இங்கே மூணு வீடு, இங்கே நாலு வீடு அப்படின்ட்டு சொல்லி விட்டு விட்டு அப்படியே வீடு இருக்கு. உங்கள் வீடு இங்கேயும் லாக்காக இருக்குது. எல்லா வீடும் மேக்ஸிமம் லாக்காக இருக்கு. இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. என்ன சோலாருங்களா? சோலாரு. ஸ்ட்ரீட் லைட்டுக்காகவா? சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. மேலே ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கும் போல இருக்கு. எல்லாமே இந்த மண் வீடு தான் இல்லைங்களா? சில வீடு பார்த்திங்கன்னா வந்து கல் மண் இருக்கு, சில வீடு வந்து குச்சியும் மண் தான். இப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே விறகு மாதிரி இருக்குது, விறகு மண். விறகு மண், மேலே வந்து ஒரு தகர சீட்டு. சில இடத்துல வந்து ஒன்று ரெண்டு ஓடு இருக்குது. ஓ, இந்த வீடு வந்து இடிஞ்சிருச்சாட்ருக்கு. உள்ள ஆளுகளை இடிஞ்சு போன வீடு. ஆள் இருந்திருக்காங்க பிள்ளைங்களோ? இங்கே தான் மேலே வீடு கட்டிகிட்ருக்காங்க புதுசாக, கவர்மெண்ட் வீடு. இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடுங்களா? ஆமாங்க, ஆர்டராக இருக்குங்க. எத்தனை வீடுங்க ஆகுதுங்க? 26. 26 வீடுங்களா? சரி சரிங்க. இந்த தாளமுக்கைக்கு 26 வீடு வந்து ஆர்டர் வந்து இப்போ பண்ணிட்டுருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்க இடத்துல. சரி, அந்த பக்கம் நடந்துட்டுருக்குங்களா? பேஸ்மெண்ட்டை வரைக்கும் போட்டு
காங்கிரீட்டுக்காக கம்பி கட்டியிருக்காங்க சைடு பீமுக்காக. ஆ பில்லருக்காக கம்பி கட்டியிருக்காங்க அப்பா. போட்டாங்களா பில்லருங்க? ஓ சரி சரி. நல்லா ஏழு வீடு பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஒரு மூணு மாதம் கழிச்சு வந்தால் இந்த புது வீட்டெலாம் பார்க்கலாம். அங்கே ரெண்டு வீடு சொன்னது இல்லைங்களா? அங்கே ஒரு ரெண்டு வீடு மொத்தமாக இங்கே வந்து ஒம்பது வீடு. அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. இங்கெல்லாம் பழைய வீடு இருந்திருக்கும் போல இருக்கு. ஏ இடிச்சு கட்டியிருக்காங்களோ? புதுசாக தானே? ஓ புதுசாக இருந்தாலும் மண்ணெல்லாம் வெட்டி விட்டு கட்டுறாங்க. ஓ ஓ பழைய வீடுல கிடையாது. ஓகே. இடத்த பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து எதாவது ஃபஸ்ட்டே வெட்டி விட்ட மாதிரி தெரிஞ்சு அதே ஒரு வேளை பழைய வீடு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆ ஆ ஆ அதுதாங்க. ஆ அதே இடத்துல கட்டுறேன். சரி சரி. இந்த தாளமக்கை கிராமத்தில் 25 வீடுகள் கவர்மெண்ட் மூலமாக கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து இந்த இடத்துல ஒரு 7 வீடுகளும், இங்கே 1, 8, இந்த இடத்துல 1, 9 வீடு இந்த இடத்துல வந்து கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் மேல்புறமாக பார்த்திங்கன்னா சில வீடுகள் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. மொத்தமாக 25 வீடுகள். பரவாயில்லைங்க, கேட்குறக்கு நல்லாயிருக்கு, பார்க்குறக்கு சந்தோஷமாக இருக்குது. மேல ரோடு கவுண்டம் போல இருக்கேன். ரோடு கவுண்டமா? ரோட்டில் ஒரு இடத்துலேருந்து கீழே இங்கே போய் மறுபடியும் இன்னொரு சைடு ஏறி மேலே வந்தோம். இப்படி வண்டி எடுத்து வந்துடலாமா? அங்கே இருக்கணுமா? எடுத்து வந்துடலாமா? லாஸ்ட்டுக்கு போயிடலாம். சரி. ஒரு பாதி கிராமத்தை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இனியும் பாதி கிராமத்தை மறுபடியும் அடுத்து வர்ற வீடியோக்கெல்லாம் பார்க்கலாங்க. எதுங்க? அதான் பிளா பிஞ்சு ஃபுல்லாகவே பிஞ்சாத சொன்ன மாதிரியே, அவர் சொன்ன மாதிரிங்க ஃபுல்லாகவே பிஞ்சு தான். இன்னும் எதுங்க பருவத்து கூட வரல, ஃபுல்லாக சுத்தமான பிஞ்சு. பாதி காய் கூட ஒன்று கூட வரல, ஆனால் நிறையா இருக்குது, பிஞ்சு நிறையா இருக்குது. ஆமாம், கொத்து கொத்தா நிறையா இருக்குது. ஒன்று கூட ஆனால் பருவத்து கூட வரல. மே மாதம் ஆனால் இது வந்து சீசன் வந்து பார்த்தோன்னா இப்போ நல்லா சீசன் இருக்க வேண்டிய டைமு. எல்லாம் வந்து பருவநிலை மாறிடுச்சுங்க. இந்த வருஷம் மழையெல்லாம் இல்லைங்கனாலே
பருவமாக மாறிடுச்சு போல இருக்குங்க. கரெக்டான நேரத்தில் மழை வந்துச்சுன்னா கரெக்டான நேரத்தில் எல்லாமே வந்து வந்திருக்கும். இதுக்கு மேலே ஃபுல்லாக சோளம் தான் இல்லைங்களா? மேலே ஃபுல்லாக சோளம் தான், எதுவுமே கிடையாது. அதான் எதுவுமே கவனிக்காதனாலே எதுவும் தோட்டம் பண்ணாதனால எல்லாமே சோளம் மூடிடுச்சு. நல்லா வெயிலுங்க, இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி. நான் வணக்கண்ணா, காரமலையிலேருந்து வர்றேங்க. உங்கள் பேருங்க? சிவகுமாருங்களா? உங்களுக்கு என்ன தொழிலுங்க? சொந்த தொழிலுங்களா? தோட்டம் இருக்குங்களா? தோட்டத்தில் என்ன இருக்குங்க? தோட்டத்தில் நம்ம டீ தாங்க. டீ வேறு என்ன இருக்குங்க? காப்பி. இப்போ டீ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும்? அந்த ரெண்டுங்களா? ஓ சரி, அதுதான் வந்து உங்கள் ரெண்டு வீட்டுக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மண் எடுத்து போட்டிருக்காங்க போல இருக்குங்க. சரி சரிங்க. உங்கள் வீட்டுக்காரங்களா? பொண்ணுங்களா? சரி சரி. வெயில் அதிகமாக? ஆமாம் ஆமாம் ஆமாம். போட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது வேலை செஞ்சாலும் தெரியாது, வெயில் ரொம்ப ஜாஸ்தி. போட்டு வீட்டு மட்டும் கட்டிடலாம். சரி சரிங்க. தொட முடியல. இல்லை இப்போ மண் மட்டும் நீங்கள் போட்டு மட்டம் பண்ணி கொடுக்கணுங்களேன். பிள்ளை போறக்கு வெளியே ஆள் வந்துடுவாங்க. அங்கே மேலே போட்டிருக்காங்க. ஓ, அங்கே போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து போடுவாங்க. ஓ சரிங்க. மொத்தம் இப்போ 11 வீடு ஃபஸ்ட்டு. சரிங்க. ஓ ஓ, எப்போ இது வீடு ஆர்டர் ஆச்சுங்க? எலெக்ஷன் முன்னாடி தானுங்களா? ஓ சரி சரி. இந்த வீடு கிடைக்கிறக்கா எத்தனை வருஷம் போகிறோம் நீங்கள்? ஓ சரி, பரவாயில்ல. டக்குன்னு ஒன்றே கிடச்சிது. எந்த வீடுங்க? இந்த கீழே வீடுங்களா? ஓ, இந்த வீட்டில் அப்படியே நிற்குதுன்னு. அது பாரு, அது ஏதாவது இடிஞ்சு போன வீடு இருக்குங்க. அந்த வீடுங்க ஒரு வீடு சுத்தமாக போட்டு வச்சிருக்கேன். ஓ, அந்த வீடுங்களா? அந்த ஆலோ பிளாக்கில் கட்டிருக்கலாம். அந்த வீடுங்களா? ஓ, அதுதான் நம்ம வீடு. எந்த வீடுங்க? அது ஆள பிளாக்கு இந்த பக்கரி வீடுங்களா? ஓ சரி சார். அந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதுங்களா? ஓ சரிங்க சரிங்க. ஓ சரி. இங்கெல்லாம் எப்படிங்க இந்த ஊர்லலாம் யானை கண்ணாட்ட கலாட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? விளக்க சீசன் வந்திருக்கேன். வேறு யானை, கரடி, புலி, சிறுத்தை அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? நம்மளை ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதில்ல, நீங்களும் தொந்தரவு பண்ணுறதில்ல, அதுவும் பண்ணுறதில்ல. எல்லாருமே கேட்டால் அதே சொல்கிறாங்க. தொந்தரவு பண்ணதா? இல்லை ஊருக்கில் ஏதாவது வந்து அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லைவா, அது அப்படியெல்லாம் செய்யாது. அது இப்போ இந்த அத்தி பழம் இருக்குது, அதுக்கு இப்போ வருது, அது சாப்பிட்டா அப்படியே அந்த வாய்ப்புக்காக அதை பற்றி சாப்பிட்டு போயிடும். மனசில் யாரும் தொந்தரவு பண்ணாது. ஓ, அது நம்மக்கிட்ட நம்ம போய் அது பசியோடு இருக்குது, நம்ம போய் தொந்தரவு பண்ணாதான் அது நமக்கு.
நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது தொந்தரவு பண்ணாது. நம்ம பார்த்து ஏதாவது தொந்தரவு பண்ணோம்னா அது திருப்பி வேலைக்கு அமைச்சிரு. கரெக்டு கரெக்டு. சரி சரி சரி, தொந்தரவு பண்ணக்கூடாது. அடிக்கடி வருங்களா யானை இந்த பக்கம்? யானை மட்டும் பார்த்தீங்களா, வேறு ஏதாவது இந்த ஆடெல்லாம் வளர்த்துறதுனால சிறு தந்த மாதிரிலாம் வருதுங்களா? எல்லாமே வருதுண்ணா, எல்லாம் வருது, பசிக்காக வருது. வந்து ஏதோ இங்கே பசிக்க கிடச்சேன்னா சாப்பிட்டு போயிடுது, அவ்வளோதான். ஆளுகளாக தொந்தரவு பண்ணுறதில்ல. சரி சரி சரி, நம்ம தொந்தரவு பண்ணாதான் நம்ம. சரி சரி சரி, இந்த பழக்கா சீசன்லாம் கொஞ்சம் யானைகளை கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. பண்ணும்போதான் வரும். பலாப்பழங்களை இறங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்குலாம் கொண்டு போகிறாங்களாங்க. கொண்டு போகிறாங்க. இப்போ தான் பிஞ்சுங்களா இல்லை பருவம் வந்துருச்சுங்களா? இப்போ தான் சீசன். ஏப்ரல் மாதம் இருக்குங்களா மே மாதம் இருக்குங்களா பலாப்பழம்? மே மாதம் இப்போ இருக்கும். வெளியே பார்த்தேன் வியாபாரத்தை கொண்டு போய் பெருசாக காணு. கேரளா சைடு ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரிலேருந்து கீழே இறங்குற வழி இல்லைங்க. போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் ரோடு ஓரத்தில் பலாப்பழம்லாம் முழு பலாப்பழம்லாம் வச்சிருப்பாங்க. வருஷ வருஷம் நானும் பார்த்துருக்கேன். இந்த வருஷம் ஒன்றும் இன்னும் காணு இல்லை. இப்போ கேரளா சைடு மட்டும் கேரளா சைடு மட்டும் ஆயிருக்குது. அங்கே இருக்க மட்டும் வந்துருக்கேன் இந்த பக்கம். ஓ ஓ, இந்த இந்த சைடு இன்னும் ஆகலை. ஓ, பருவதாக மாறிடுச்சா? மாறிடுச்சு, மாறிடுச்சு, காலமே மாறிடுச்சு. காலமே மாறிடுச்சு, அது பருவம் மாறுதானே பெரிய விஷயங்களாங்கிறீங்க. ஆமாம், சொன்ன மாதிரி இந்த வகை இந்த டைமுங்க மாங்காயும் பெருசாக வரல. ஆமாம், பெருசாக ஒன்றும் வரல. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக வரல. ஏன்னா மாங்காய் சீசன் இப்போ முடிய வேண்டிய சீசனு, முடிஞ்சு அடுத்து பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. மழை இப்போ மாங்காவே ஒன்றும் காணு. மாங்காய் இன்னும் பூக்காய் இந்த பூவே இல்லை. அடுத்து இன்னும் பலாப்பழம் சீசனும் வந்துருச்சு. இன்னும் பலாப்பழத்தையும் பெருசாக ஒன்று காணு. பிஞ்சு இறங்குது. ஆ, இப்போ தான் இறங்கி இருக்கணும். ஆ ஆ ஆ, கொஞ்சம் டைமில் தான் பழுத்து. ஆ ஆ ஆ, இல்லை காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுவும் பருவமும் மாறிடுச்சு. ஏன்னா இந்த வருஷம் பாருங்கள் வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. மாட்டுக்கு புல்லு இல்லை. ஓ ஓ, காஞ்சி. தண்ணியெல்லாம் இருக்குதுங்களா, குடிக்கிறதுக்கா கிடைக்குதுங்களா? நம்ம டீப்லால் போய் திருப்பிட்டு வரணும். திருப்பிட்டு வரணுங்களா? ஓ, ஆனால் கிடைக்குது குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுக்கு நம்ம இங்கே இந்த ஊத்தண்ணி இருக்குது. ம் ம், ஓ ஊத்தண்ணி இருக்குங்களா இங்கே? ஓ, ஊத்தண்ணி சுத்தமான தண்ணி. ஊத்தண்ணி இருந்தால் பிரச்சனையே இல்லை குடிக்கிறதுக்கு. ஓ சரி, பஞ்சமரத்து பஞ்சமரத்து கிளைங்களா? ஓ, இங்கீங்களா இந்த இதுலைங்களா? ஓஹோ, ஊத்து தண்ணி இருந்தால் இருக்கலே பெஸ்ட்டு. குடிக்கிற தண்ணி அதை விட சுத்தமான தண்ணி எதுவுமே கிடையாது. ஆமாம், சரி சரி. விவசாயம் மட்டுக்கெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ தண்ணி இல்லை. குடிக்கிற கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஓ, மழையில் ம். ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் மழையே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. மழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எல்லா இடத்துலையும் வறண்டுருச்சு, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஆமாம், இங்கெல்லாம் மேலே ஏதாவது கொஞ்சம் பரவலுங்க. கீழே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியே வர முடியாது. வெளியே வந்தனா வெந்துடுவோம், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இங்கே மட்டும் எத்தனை வீடு ஆகுதுங்க இந்த இடத்துல மட்டும் மொத்தமாக? இங்கே மொத்தமாக இல்லை, 7 வீடுங்களா? ஓ, 1, 2, 3, 4, 5, 6, 7 வீடு. ஓகே ஓகே, மிச்சம் எல்லாமே மேலே இல்லைங்களா? இங்கே ரெண்டு. ஓ, இங்கே கீழே 2 இருக்குங்களா? ஓ, இந்த பக்கம் பாறைக்கு இந்த பக்கம் 2 இருக்குது. மொத்தம் இங்கே 9 வீடு. 9 வீடு. ஓ, பரவாயில்ல. இப்போல்லாம் கவர்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து இருந்தால் கூட இப்போ நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வீடுகள்லாம் கொஞ்சம் நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேயும் இந்த கிராமத்தில் நம்ம பார்த்துருக்கோம், சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா? கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்கத்தான். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மலையெல்லாம் வந்து குச்சி மண் இந்த கட்டை இதெல்லாம் வந்து வச்சு பார்த்தினா வந்து வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்தா நல்ல விஷயம். இந்த கிராமத்தில் கிடச்சிருக்குங்கன்னா சந்தோஷமாக இருக்குங்க. கேட்குறக்கு சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, நல்லதுங்க. ஆ, அப்படி மேலே பாட்டு வரும். நல்லது நல்லது.